காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலையில இருந்து அப்படி ஒரு விடுதி, அந்த விடுதியில இருக்க அந்த தொழிற்சாலை பணியாற்றக்கூடியவங்களுக்கு அந்த விடுதி வழங்கக்கூடிய உணவு தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த உணவு உட்கொண்ட 8 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய நிலை என்ன என்பது கேட்டு தொடர்ச்சியாக இப்போ இரவுல இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க இப்போ வரைக்கும் அரசு அவங்களுக்கு எந்த விதமான செவி சாய்க்காமல் இருக்கு. அதுக்குடைய இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு அவலநிலை தான். வெட்டு குத்து அடிதடி ஒரு பக்கம், ஒரு பக்கம் பில்டிங் உழுது, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹாஸ்டல் பிரச்சனை, அதுக்கு பிறகு வந்து முதியோரில் கை கால் கட்டி போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இப்போ காவல்துறை எஸ்ஐயை வந்து வெட்டி கொல்லப்படுறது, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் இது. சரி, இப்போ ஒரு 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 சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த இடத்துல வந்து ஒரு செல்ஃபோன் உதிரி பாகம் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வந்து நிறைய வந்து மகளிர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 900,000 மகளிர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்டலில் இவ்வளோ தூரம் தங்கி அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏன் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் வந்து முன்னாடி போய் செக் பண்ணி அதெல்லாம் பண்ணல? அரசுடைய கடமை என்ன? இவ்வளோ வந்து மாதம் வந்து அங்கே வேலை செய்யும்போது ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு? அங்கே உள்ள வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு? அதன் பிறகு லேபர் ஏடி என்ன பண்ணுற, அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, டிடி என்ன பண்ணுறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா அங்கே? இப்போ அதனுடைய விலை போய் செக் பண்ண வேணாமா? இவ்வளோ பேர் வந்து தனியார் ஆலையாக இருந்தாலும் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நுழையிறது யார்? ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் தான் நுழையணும். ஸோ அப்போ வந்து இந்த அரசை பொறுத்தவரை கடமை தவறி இருக்குது, அதான் நான் சொல்ல முடியும். சரி, கலெக்டர் போய் பேசுகிறாங்க, அவங்க என்ன, நானும் டிவியில் கேட்டேன், அது என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னமோ பெரிய வியாகியானம் கொடுக்குறாங்க, அது ஒன்றும் இல்லை, கையை வச்சு சமையல் பண்ணாலே ஃபுட் பாய்சன் ஆகிடுன்னு. அது சொல்ல வேண்டியது யார்? இனிமேல் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு எதனால் ஃபுட் பாய்சன் வந்ததுன்னு எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் சொல்லலாம். இவங்க எப்படி இமீடியட்டாக போயிட்டு வந்து அதை எக்ஸ்பர்ட் கமிட்டியாக வந்து கையை வச்சு பண்ணாலே ஃபுட் பாய்சன் வந்துடுவாங்க? அது புது விளக்கமாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க பாவம் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. யார்? அந்த தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள், மகளிர் போராடுறாங்க. போராடுற மகளிருக்கு வந்து ஒரு ஆளுதல் சொல்லி அப்படி சொல்லாமல் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்படின்னு சொல்கிறது ஒரு கலெக்டருக்கு அழகா? சொல்லுங்கள், கலெக்டருக்கு அழகா? பார்த்தேன் நான் டிவியில் ஒரு விஷயம், அந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை இதுவரையில் போய் பார்க்கல, டிஎம்கே யாரும் போய் பார்க்கல, ஆளுங்கட்சி சார்பிலேருந்து. இந்த மாதிரி ஒரு மக்களை சிறிது கூட வந்து அது அவருடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்களை வந்து ஒரு 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 கிள்ளிக்கிறையாக நினைக்கிற ஒரு அரசு இன்றைக்கி இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்றைக்கி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை, திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை, திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை வந்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக தனிப்படை போடுது. எத்தனை தனிப்படை? 4 தனிப்படை போட்டு, 6 தனிப்படை போட்டு பிடிக்கிற ஒரு ஆர்வத்தை ஏன் வந்து திருடனை பிடிக்கிற இதில் காட்டல? ஏன் சட்ட ஒழுங்கு பராமரிக்கிற விஷயத்தில் காட்டல? மகளிருக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடக்குது, அதுக்கு ஏன் போய் இது பண்ணல? அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி கடத்தி கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஏன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல? இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு சட்டம் ஒழுங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு அமைதியை நிலைநாட்டி ஒரு மக்களுக்கு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை தர வேண்டியன்றது தான் ஒரு அரசாங்கத்துடைய லட்சியமாக குறிக்கோளாக இருக்கணும். அதில் ஃபெயிலியர், அதில் வந்து தோல்வி. ஆனால் அரசு எதிர்க்கட்சியா ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் தாக்கணும்னா உடனே என்ன பண்ணுறது? போலீஸை விட்டு ரைடு, போலீஸை விட்டு தேடுறது. இப்போ ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இல்லை என்ன அது? தேர்தல் காலத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றியிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் வந்து அதை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்? ஒரே நிமிஷம்ப்பா, நாங்கள் ஏன் வந்து ஆதரவு தரப்போகிறோம்? நாங்கள் இது நாங்கள் ஏன் வந்து இப்போ இது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்? தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய அவல நிலை இன்னைக்கு. ஸோ மக்கள்கிட்ட ஜனநாயக ரீதியாக எடுத்து சொல்ல வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடமை என்ற அடிப்படையில் அந்தந்த மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எல்லார் மேலேயும் கேஸு, எல்லார் மேலேயும் கேஸு, ஒருங்கிணைப்பாளர்கள் மேலே கேஸு, தலைமைகள் நிர்வாகிகள் மேலே கேஸு, மாவட்ட செயலாளர் மேலே கேஸு. நான் கேட்குறேன், இதே வந்து கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி ஜூலை மாதம்
ஆர்ப்பாட்டம் ஒன்று காங்கிரஸ் பண்ணிச்சு. அந்த அந்த வந்து கவர்னர் மாளிகைக்கு எதிர்க்கிற இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? அடுத்து அது தடை செய்யப்பட்ட பகுதி தானே, தடை செய்யப்பட்ட பகுதி தானே. அப்போது காங்கிரஸ் அங்கே அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுது. காங்கிரஸ் பண்ணுற ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு டிஎம்கே, திமுக அரசு எந்த கேஸ் கிடையாது. பார்த்துருப்பீங்க நீங்கள் கிட்டத்தட்ட அந்த இது வேலையெல்லாம் தாண்டி போயெல்லாம் போய் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவங்க மேலே என்ன கேஸ் போட்டீங்க நீங்கள்? அவங்க மேலே கேஸ் போடாது. அப்போது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சிக்கு வந்து சுண்ணாம்பு, தோழமை கட்சிக்கு வெண்ணெய். அப்போ வெண்ணெய் ஒரு கண்ணிலையா, சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையா தான் இந்த ஆட்சி பார்க்குது. ஒழிய ஒரு நடுநிலையாக வந்து ஒரு சட்டத்தின்படி இந்த ஆட்சி வந்து நடக்கலை. ஒரு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விருப்போட ஒரு விருப்பு ஏற்பட்ட தன்மை இருக்கணும். ஆனால் ஒரு விருப்பத்தன்மையோட தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு இதோ, தனக்கு வேண்டாத எதிர்கட்சின்னா ஒடுக்கிறது எல்லா விதமான அளவுக்கு அவங்க மேலே கேஸை போட்டு எல்லா விதமான ஒடுக்கிற நடவடிக்கையும் செய்கிறது தான் இந்த அரசாங்கத்தில். அதனால் அவங்க எத்தனை படம் வேணாலும் அமைச்சிட்டு போட்டோம், புரியுதா? இப்போ அதனால் வந்து இப்போ என்ன இப்போ எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், புரியுதுங்களா? யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. அதனால் அவர் பொறுத்தவரை அவர் சட்டப்படி எதிர்கொள்வார். அவர் எங்களை இல்லை எங்கங்க அவர் தலைமறை உங்ககிட்ட சொன்னாரா? அவர் அதுதான் கேட்குறேன். அது அந்த ஆர்வத்தை ஏன் மற்ற விஷயத்தில் காட்ட மாட்டேன்றீங்க? அவரை அவரை பொறுத்தவரை வந்து சட்டப்படியே எதிர்கொள்வார். ராஜேந்திர பாலாஜியை பொறுத்தவரை தன் மீது உள்ள பிரச்சனை வந்து ஒரு ஜாமீன் வந்து மறுக்கப்பட்ட நிலையில் அதுக்கு அடுத்தது என்னென்னா சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசனை முடிவு செய்வார். அது வந்து அவருடைய அந்த சட்ட ஆலோசனை வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற வகையில் தான் வந்து அவர் நடவடிக்கைகள் இருக்கும். பட்டு இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிர முனைப்பு காட்டி ஒரு எதிர்கட்சி சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்ன்றதுனால அதனுடைய அந்த தீவிரத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் ஏங்க இப்போ வந்து இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை போய் நான் இப்போ இதில் போய் நான் என்ன சொல்ல முடியும்? கோர்ட்டில் வந்து வரும்போது தானே தெரியும் அது. அதில் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. இல்லைங்க, கட்சியை பொறுத்தவரை சரிங்க, வந்து ஒரு ஒரு நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. கருத்தின் அடிப்படையில் சுருக்கமாக சொல்கிறேன், கருத்தின் அடிப்படையில் சட்ட வல்லுநரோட வந்து அவர் கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க அவருடைய அந்த முடிவுகள் இருக்கும். இதுக்கு வந்து அவர் கட்சியில் இருக்கிறதுனால கட்சி கண்டிப்பாக அவருக்கு பக்கபலமாக இருக்கும். சார், இப்போ தமிழ் வாழ்த்து பாடலை மாநிலத்துடைய பாடலாக அது வச்சு அதுக்கு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க, அதில் ஒரு நெறிமுறைகள்லாம் வந்துருக்காங்க. அந்த நெறிமுறைகள் அந்த அரசாணை தொடர்பாக உங்களுடைய கருத்து இல்லை? இப்போது இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போது தமிழ்தாய் வாழ்த்துன்றது காலங்காலமாக பாடப்பட்டு எல்லோருமே வந்து தமிழ் தாய்க்கு நம்ம வந்து மரியாதை செய்கிறோம், அந்த வாழ்த்து படும்போது எழுந்துறாங்க. இதில் என்ன புது விஷயம் இருக்குது? இதில் என்னமோ புது விஷயம் ஒரு கண்டுபிடிச்சிட்ட மாதிரி. அதுக்கு ஒரு ஜீவோ, அதுக்கு நாங்கள் தான்டா தமிழ் ஏகாதிபத்தியவாதி, நாங்கள் தான் தமிழுடைய ஆதிக்கம் செலுத்துகிறோம், எங்களை மாதிரி வந்து ஒரு வந்து தமிழ் மேலே பற்று கொண்டவங்க யாரும் இருக்க முடியாது. அது ஒரு இமேஜை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரசாணை போட்டு இது மாதிரி மக்களை ஏமாத்துகிற விஷயம். இது யாராவது போய் தமிழ் தாய் வாழ்த்து போடும்போது நினை உட்காந்துருக்காங்களா சொல்லுங்கள்? அது என்ன போய் அதுக்கு போய் அது வந்து அது ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணம், அது தமிழனுடைய உணர்வு, அது தமிழனுடைய வந்து ஒட்டுமொத்தமான அளவுக்கு வந்து ஒரு ஒரு கலாச்சாரத்துடைய வெளிப்பாடு. அது அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ் தாய் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவாங்க. அதை இவர் என்னமோ வந்து எல்லாம் எழுந்துருவான்ட்டுன்னு புதுசாக இவர் தான் கண்டுபிடிச்சி எழுந்து சொன்ன மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து பண்பாடு அதே போல் கலாச்சாரம் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணர்ந்தவர்கள், தமிழ் தாய் வந்து தெய்வம் வழிபடுறவங்க. அந்த வகையில் வந்து இவர் சொல்லி தான் வந்து எழுந்துறதில்லை, சொல்லாமலே எழுந்துருந்தான் இருக்கும் எல்லாருமே. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அவ்வளோ தூரம் தமிழ்னு சொல்கிறாரு, தமிழின ஆச்சு 1.5 லட்சம் பேர் முள்ளி வாய்க்கால இறந்தாங்க. யாரால இறந்தாங்க? நினச்சிருந்தா அவங்க அப்பா முதலமைச்சர் அன்னைக்கு திமுக தலைவர் ஒரு வார்த்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இதை மாதிரி போரை நிறுத்தணும், இல்லைனா உங்களுக்கு தர வாபஸை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா போர் நின்று இருக்கும், 1.5 லட்சம் பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அன்றைக்கி கூட மத்தியில் என்ன பேரம், உன்னை எத்தனை மந்திரி எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க, என் கட்சி கொடுக்குறீங்க, அதான் பேரம் நடந்ததோடைய. தமிழினத்தை வந்து அழிக்கிறாங்க சிங்களர்கள் வந்து,
அவங்கள தடுத்து நிறுத்துன்ற அந்த எண்ணம் வந்து இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர் முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு இருந்ததா இல்லையே? அப்படியே ஒட்டுமொத்தமாக தமிழனை தழிச்சிட்டு தமிழுக்கு துரோகம்லாம் பண்ணிட்டு தமிழுக்கு உண்மையிலேயே தொண்டாற்றியன்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் தான். எட்டாம் உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர் நடத்தி ஒரு பிரம்மாண்டமாக அறிவியல் தமிழை வந்து கண்டார். அறிவியல் தமிழ் கண்டதுனால தான் இன்றைக்கி செல்ஃபோனில் நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் தமிழ் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி டைப் பண்ணுறீங்க. தமிழ் சாஃப்ட்வேர் நான் 5 வருஷம் ஐடி மினிஸ்டராக இருந்தேன். அந்த காலத்தில் அம்மாவுடைய உத்தரவு பெற்று நிறைய மென்பொருள் நம்ம கொண்டு வந்தோம். அதனுடைய விளைவு தான் அந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷனு அப்புறம் தமிழ் மென்பொருள் இதெல்லாம் அப்போ தான் உருவாச்சுது. அந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றணும். அது உலக தமிழ் பல்கலைக்கழகம் யார் கொண்டு வந்தது? இது தஞ்சாவூரில் புரட்சி தலைவர் கொண்டு வந்தது. அந்த மாதிரி தமிழ்னு பார்த்தா அவ்வளோ பெரிய வரலாறு உண்டு. தமிழுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள்? ஒன்றும் செய்யலை. தமிழ் மதுரையில் தமிழ் சங்கம் அது மாதிரி தமிழுக்கு ஒரு தொண்டாற்றாமல் சும்மானால வந்து ஒரு தமிழ் தமிழ் சொல்லிட்டு ஒரு போர்வியை போத்துட்டு ஒரு தமிழ் வியாபாரியாக தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக கேக்குறீங்க தம்பி, இந்த கேள்விக்கு பதில் நான் சொன்னா பெருமான சேனல் வரமாட்டேன். ஆமா, ஒரு சில சேனல் தான் வருது. உண்மையை சொல்றேன், நேற்றைக்கு கடுமையா விமர்சனம் பண்ண திமுகவை ஒரு சில சேனல் தான் போட்டாங்க, யாருமே போடுறது இல்லை. அப்புறம் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றது என்ன இருக்கு சொல்லுங்க? கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது என்ன இருக்குது? நான் எந்த சேனல் போட்டாங்கன்னு நான் இங்கே சொல்ல முடியாது. எந்த சேனல்லாம் போடலன்னு சொல்ல முடியாது நான். ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி நான் பார்க்குறேன். நான் என்ன சொன்னது, ஒரு சேனலுங்க இப்போ எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பாரதியார் சொன்ன மாதிரி அச்சம் தவிர தேவையில்லை, அச்சமே தேவையில்லை, பயப்பட வேணான்றா? என்ன போய் பண்ண போகிறாங்க உங்கள? அதனால் வந்து போடுங்க. முன்னெல்லாம் நான் பேசினேன் அப்படியே எவ்வளோ பேசாம லைவ் காட்டுவீங்க. உடனே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே பேசும்போது டிஎம்கேன்னு சொன்னோன்னு கட் பண்ணுறேன். அதனால் கோச்சிக்க தயவுசெய்து. நான் என்னுடைய மனக்குமுறையில் நான் இங்கே சொல்கிறேன், ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுடைய மனக்குமுறை சொல்கிறேன். ஒரு பேலன்ஸ்டாக இருங்கன்ற ஒரு ஒரு கராசு மாதிரி இருக்கணும், புரியுதுங்களா? ஈக்குவலாக இருக்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சின்னு சொல்கிறதா எதிர்கட்சி. ஆளுங்கட்சி சாதனைகள் மட்டும் சொன்னால் அப்படியே போகுது, எதிர்கட்சிகள் சொன்னால் வந்து குறை சொன்னால் எதுவுமே ஒன்று தொட்டு அப்படியே ஒரு ஒன் டைம் தான். ஆனால் இவங்க வந்து ரிப்பீட்டாக வந்துருந்தோம். அதெல்லாம் வந்து பகிரத முயற்சி எவ்வளோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஃபெயிலியர். அதெல்லாம் ஒன்றுமே வந்து எடுபட போகிறது கிடையாது. அதனால் வந்து நீதிமன்றமும் சரி, அதாவது என்ன சொல்கிறதுனா நம்முடைய எலெக்ஷன் கமிஷன், அதே போல் டெல்லி உயர்நீதிமன்றம், அதே போல் உச்சநீதிமன்றம், எல்லா அளவுலேயும் போயிட்டு அவங்க வந்து தோல்வி கண்டுட்டாங்க. அதனால் அவங்க வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. அது பேசினாலும் யாரும் பொருட்படுத்த போகிறது கிடையாது. அப்போ யார் பொருட்படுத்தாமல் ஒருத்தர் பேசுனா அவங்கள பற்றி மக்கள் தான் நினைப்பாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்களே புரிஞ்சுங்க. கடந்த ஓராண்டுக்கு மேலாக கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகமா இருந்தது. இப்போ ஒமிக்ரான் வகை தொற்று வந்து தமிழகத்துல அதிகரிக்க தொடங்கி இருக்கு. தமிழக அரசினுடைய அணுகுமுறை இது சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இப்போ உலகையே வந்து இப்போ வந்து புதிய வகை வைரஸ் வந்து ஒமிக்ரான் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற நிலையில தமிழக அரசு பொறுத்தவரை விழிப்போடு இருக்கணும். ஆனால் முன்னே பார்டர் இப்போ நம்முடைய அண்டை மாநிலங்கள் வந்து கர்நாடகா, கேரளா, அதே போல் தெலுங்கானா, இப்போ ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் வந்து ஒமிக்ரான் ரிப்போர்ட்டாக இருக்கும்போது இப்போ நம்ம மனசில் எட்டி பார்த்துருச்சு. இப்போ எட்டி பார்த்துட்டா ஒரு பார்டரை சீல் பண்ணணும், ஒரு விஜிலண்ட்டாக இருக்கணும். அந்த எண்ணம் இல்லாமல் சும்மானாலும் வந்து ஒமிக்ரான் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம், ஒரு 4 பேரை பார்த்தோம், 4 பேருக்கு வந்து இன்னும் ஒரு 40 பேருக்கு இருக்குது, இந்த மாதிரி சொல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்டரை சீல் பண்ணி முழுமையான அளவுக்கு வந்து கண்காணிப்பது மூலம்தான் தமிழ்நாட்டில் ஒமிக்ரான்ன்றது எட்டி பார்க்காது. இல்லை, அவருடைய மிரட்டல் துணை நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே என்னன்னா அரசை பொறுத்தவரை திமுக அரசு ஒரு கால் புரட்சியோடைய எதிர்கட்சிகளை வந்து ஒடுக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நற்பேருக்கு களங்க விளைவிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு வந்து அவர்கள் வந்து ஒரு
ஒரு ஒரு தீய எண்ணத்தோடு அவங்க வந்து செயல்படுறாங்க. அதுக்கு வந்து துணை போகாதீங்க, அதான் அந்த பேட்டியோட சாராம்சம். அதுக்கு துணை போய் நீங்கள் வம்பில் மாட்டிக்காதீங்க. அதனால் வந்து நியாயமாக இருக்குன்றது அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இல்லைங்க, இப்போது எங்களை பொறுத்தவரை சரி, நாங்கள் தோழமை கட்சிகள் சரி, கூட்டணி கட்சிகள் சரி, எல்லாமே வந்து ஒரு சகோதரத்தோடு எல்லோரையும் அணுகி ஒரு ஒற்றுமை உணர்வோடு எல்லோரையும் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கப்பல் என்ற அளவில் ஒரு கேப்டன் அடைவில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை வந்து யாரையும் வந்து விமர்சனம் செய்வதோ, யாரையும் வந்து உங்களால் தான் காரணம் அவங்களால் தான் காரணம் யாரையும் நாங்கள் குற்றம் சொல்கிறதில்ல. தார்மீக ஏதாவது ஒரு ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அது எப்போதுமே நாங்கள் வந்து கடைபிடிக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எப்போதுமே கடைபிடிச்சிட்ருக்கோம். நம்முடைய அண்ணன் இபிஎஸ் பொறுத்தவரை சேலத்தில் தெளிவாக வந்து பாமக நிலை குறித்து அவர் வந்து சொல்லிட்டார், அதுவே அதுக்கு பதிலாகிடும். ஓகே, எந்த காலத்துல திடீர்னு ஒரு குதிரை போடுறீங்க நீங்க? இருங்க, ஒரு வேகா கேட்க கூடாது. நீங்க கேட்குற ஒரு கேள்வி, ஆத்தந்திகள்னா எந்த வருஷம், எந்த ஃபங்க்ஷனு, அப்புறம் சாமியார் பேர் யாருன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் பாட்டு திடீர்னு சொல்ல முடியுமா? கழகத்தில் 2019 ஆண்டு நடந்தது, இங்கே காஞ்சிபுரம் சங்கரமணத்துலேருந்து வந்த ஒரு சாமியார், உங்களுக்கு தெரியாததுனால மூத்த அமைச்சராக இருந்தீங்க, அப்போ அதிமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்றது தான் பரவலாக இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ் தாய் வாழ்ந்த உதவு செய்ததுக்கு பிறகாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருந்தது. அது இப்போ தான் அதுக்கு உயிர் கொடுத்துருக்கோன்றதை திமுக வலியுறுத்துறாங்க. உணர்வு என்பது எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கு, சரிதானே? அது அரசாணை மூலமாக தான் அந்த உணர்வு வராது, புரியுதா? உணர்வுன்றது தமிழ் தமிழ் தாய்க்கு என்றைக்கும் எல்லோரும் மரியாதை கொடுக்குறாங்க. சில சூழ்நிலைகளில் வந்து இப்போ ஒரு 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 இது ஒரு ஹால் இருக்கும், இப்போ இந்த ஹால் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு 90 வயசு இருப்பார், அவரால் எழுந்த முடியாது. நீங்கள் அதை வச்சு பார்க்க முடியுமா? நீங்கள் அதை வச்சு பார்க்க முடியுமா? 90 வயசு ஒருத்தர் இருப்பார், அதை வச்சு பார்க்க முடியாது. அதனால் ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து எங்கள் மேலே குறை சொல்லக்கூடாது. ஓகே,